கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. யோவான் ஸ்நானகன் முதல் சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது அவர் சொன்னது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று. மத்தேயு சுவிசேஷத்தில் 3:2 நாம் பார்க்கலாம். பிறகு மத்தேயு 4:17 இயேசு கிறிஸ்து முதலில் பிரசங்கம் பண்ணும்போது அவரும் அதே வண்ணமாக சொல்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்றார். அவருடைய சீஷர்களை ஓலியம் செய்ய அனுப்பும் போதும் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்ததும் இதே போலதான். மத்தேயு சுவிசேஷத்தில் 10:7 போகையில் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கங்கள். நான் சுவிசேஷம் அறிவிக்கும் போது முன் தேவனிடம் எதை குறித்து சொல்லணுப்பா என்று நான் கேட்கும்போது, மன திரும்புதலை குறித்து சொல்லுமா என்றார். என்னுடைய முதலில் சுவிசேஷமும் மன திரும்புதலை குறித்து தான் இருந்தது. மத்தேயு சுவிசேஷத்தில் 5:20 வேதபாரகரின் பரிசேயரின் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்படின்னா மற்றவர்கள் நீதியிலும் நம்முடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டுமா? அதனால் மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமமாக இருக்கிறது என்று நானும் சொல்லி முடிக்கிறேன். நன்றி.